பவானி அடுத்த பூனாச்சி அருகே உள்ள எஸ்இடி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள பூனாச்சி நத்தமேடு பகுதியை சேர்ந்தவர் முனியான் என்கிற சரவணன். இவரது மகள் காவியாஸ்ரீ பூனாச்சி அருகே உள்ள எஸ்இடி தனியார் பள்ளியில் 9வது வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல் நேற்று காலை பள்ளி வேன் மூலம் பள்ளிக்கு சென்ற காவியாஸ்ரீயை நேற்று மாலை அவரது உறவினர் என கூறி வாலிபர் ஒருவர் பள்ளியிலிருந்து அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை மாணவி அவரது வீட்டிற்கு வராததால் சந்தேகம் அடைந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் தனது மகளை பற்றி விசாரித்தனர். அப்போது உங்கள் மகளை உறவினர் என கூறி வாலிபர் ஒருவர் அழைத்துச் சென்றதாக பள்ளி நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். இது சம்பந்தமாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று எங்கள் மகளை எங்களது அனுமதியின்றி எப்படி பள்ளியில் இருந்து வெளியே அனுப்பி வைக்கலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு முற்றுகையிட்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்தியூர் அம்மாப்பேட்டை சாலையில் உள்ள பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அம்மாப்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியலை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட போலீசார் மாணவியை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் சாலை மறியல் உறவினர்கள் கைவிட்டனர். தொடர்ந்து பெற்றோர்களும் உறவினர்களும் பள்ளி முன் காத்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.